தாமது போகிறையா? தம் சீடர்கள் பிழைக்கவென்று, அதாவது சித்தத்தில் மூழ்கி போனாலும் ஜீவனத்துக்கு ஏதுமில்லை என்றால் சித்தம் சித்தமாகாமல் வேறு பித்தமாக சித்தத்தையே அசுத்தமாக்கிவிடும் என்பதற்காக சித்தமும் வேண்டும், அதோடு சுத்தமான தொழில் முறையும் தான் வேண்டும். அதுதான் நலமான வாழ்வை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் என்ற காரணத்திற்காக தம் சீடர்களுக்கும் அவர்களுக்கு சொல்லியது இந்த உலக மக்களுக்கும் என்ற நோக்கில் 7000 வெள்ளி உலோகம் செய்யும் விதத்தை சொல்லி, வித்தை செய்து பிழைக்க முடியாத போது வெள்ளி செய்து பிழைத்துக்கொள் என்று சொல்வது போலவே இந்த வெள்ளி வித்தையையும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்போமா? வண்மையாம் இன்னமொரு கருமானங்கள் உத்தமனே மானாக்கள் பிழைக்கவென்று தன்மையாம் நாகமது சேர்ந்தானொன்று தாக்கான பாஷாணம் சேர்ந்தானொன்று கண்மையாம் சுண்ணாம்பும் சேர்ந்தான் பாதி கருவான மதியுப்பு சேர்ந்தான் காலாம் நன்மையாம் இத்தனையும் ஒன்றாய் சேர்த்து நலம் பெறவே சிப்பி என்ற சாரத்தாட்டே. வன்மையாம் இன்றும் ஒரு கருமானம் கேள். உத்தமனே, அதாவது புலிப்பாணி சீடனே, இந்த மானாக்கள் இந்த மனிதர்கள் பிழைக்கவென்று இன்னும் ஒரு விவரம் சொல்கிறேன் கேளப்பா. நல்ல நாகம் அது சேர்தான் ஒன்று, சுத்த நாகம் ஒரு படின்னு எடுத்துக்கலாம். தாக்கான பாஷாணம் சேர்தான் ஒன்று. தாக்கான பாஷாணம்னா திராவகம்னு சொல்றாங்க, திராவகம்னு வச்சுக்கலாம், அதுல ஒரு சேர் எடுத்துக்கணும். கண்மையாம் சுண்ணாம்புன்னா சுண்ணாம்பு கண்மை மாதிரி தூளா இருக்கணுமா, அந்த தூள் சேர்தான் பாதி, ஒரு படியில பாதி. கருவான மதியுப்புன்னா இந்துப்பு கால் பங்கு சேர்க்கணும்னோ, இதையெல்லாம் ஒன்னாக சேர்த்து சிப்பி சாரம் சேர்த்து ஆட்டணும்னு சொல்லிட்டு, சாரம் என்ற ஜெய நீரில் அரைத்து மைந்தா சாங்கமுடன் நாகத்து கங்கி பூட்டி காரம் என்ற சுண்ணாம்பு சீலை செய்து கருத்துடனே ரவிதனிலே காய வைத்து ஈரம் என்ற சீலையது காய்த பின்பு என் மகனே கோழி என்ற குடத்தை போடு பாரம் என்ற கண்ணதுவும் நீங்கியேதான் பளவளத்த வெள்ளியது ஆகுந்தானே. சாரம் என்ற ஜெயநீரில் அரைத்து மைந்தான், ஜெயநீரில் அரைத்து மேலே சொன்ன பொருட்களோடு ஜெயநீரையும் சேர்த்து அரைத்து. இங்கே ஜெயநீர் என்பதற்கு பலர் பலவிதமாக சொல்லி இருப்பதால் அதை தண்ணீர் என்றோ மழை நீர் என்றோ பனியில் கிடைக்கும் பனிநீர் என்றோ நீரில் கொதித்து வரும் நீராவி நீர் என்றோ குறிப்பிடாமல் ஜெயநீர் என்றே குறிப்பிடுகின்றேன். அதில் சேர்த்து அரைத்ததை சுண்ணாம்பு கொண்டு மண் கட்டுவது போல, மண்ணை வச்சு குடம்புறதுக்கு கட்டுறது மாதிரி சுண்ணாம்பு வைத்து கட்டி வெயிலில் காய வைத்து அதன் ஈரம் எல்லாம் போனதும் நன்றாக காய்ந்த பின்பு கோழிப்புடம் கோழிப்புடம் போட வேண்டும், அதாவது எருவை மேலே அடுக்கி வைத்து எரிக்க வேண்டும். அப்போது அந்த சுண்ணாம்பு உருண்டையானது வெந்து அதை உடைத்து பார்த்தால் உள்ளே பளபளப்பான வெள்ளியது ஆகி இருக்கும் என்றும் சொல்லிவிட்டு, தானான வெள்ளியது சிவத்து கொப்பாம் சங்கரனார் பூசைக்கு உகந்த வெள்ளி போனான வெள்ளிதனை கடையில் மாற்றி கொப்பனவே பூசையர்ச்சனைகள் செய்வாய் பானான பரங்களுக்கு அன்னமீவாய் பட்சமுடன் கோயில் குளம் கட்ட வேண்டும் வேணான அந்த நரம் குருக்கள் மார்க்கு வேண உபசாரம் அது செய்ய நன்றே. தானான வெள்ளியது சிவத்து கொப்பம், அந்த புடம் போட்டு எடுத்த வெள்ளியானது சிவபெருமானுக்கே ஒப்பாகும்னு, அது சங்கரனார் பூஜைக்கு உகந்த வெள்ளி என்றும், அந்த சிறப்பான வெள்ளிதனை
கடையில கொடுத்து மாற்றி அதில் வரும் பணத்தை கொண்டு அர்ச்சனைகள் பூஜைகளும் செய்ய வேண்டும் என்றும் பரதேசிகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றும் கோயில் குளம் கட்ட வேண்டும் என்றும் குருக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணவு கொடுத்து வேண்டிய பொருள் கொடுத்து உபசாரம் செய்வதும் நல்லதென்றும் சொல்லிவிட்டு செய்யவே திரிவாமி பூசை வேண்டும் சிறப்பான மனோன்மணியை அணுக வேண்டும் பையவே சத்தியட பூசை வேண்டும் பார்வலையில் தேவதைகள் வணக்கம் வேண்டும் முய்யவே சதாநித்தம் போற்றி செய்து மோட்சத்திற்கேகும் வழி தேட வேண்டும் மையவே காலாங்கி தனை நினைந்து மண்டலத்தில் வாழ்பவனே யோகவானே மண்டலத்தில் வாழ்பவனே யோகவானே செய்யவே திரிவாமி பூஜை வேண்டும் மூன்று வேளையும் விளக்கேற்றி பூஜை செய்யணும்னோ அந்த மனோன்மணி தாயை அணுக வேண்டும் நிறைவான உண்மையான சத்தியத்தோடு பூஜை செய்ய வேண்டும் என்றும் தேவதைகளின் மேல் வணக்கம் செய்ய வேண்டும் என்பது பெண்களிடம் பணிவும் வணக்கமும் வேண்டும் என்பதாகவும் எப்போதும் இறைவனை தேடி நமஸ்கரித்து சொர்க்கம் போகும் வழியை தேட வேண்டும் என்றும் சிறப்பாக குறிப்பாக காலாங்கிநாதரை நினைத்து இந்த உலகில் வாழ்பவனே யோகவான் சிறப்பான வாழ்வு அமைய பெற்றவன் என்றும் சொல்லி வெள்ளி செய்யும் விதத்தையும் செய்த பின்பு வாழ்வின் நடத்தையையும் விளக்கமாகவே சொல்லித் தருகிறார் நம்ம போகிறையா. நல்ல விஷயம் தானே.